ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை நடக்கப்போகும் அதிசயம் நீ வேண்டாம் என தவிர்த்தவர்கள் நீ வேண்டும் என தவிப்பார்கள். கேட்டால் புரியும். ஆம் செல்லமே, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உன் சாயப்பா பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எதை பற்றியும் யோசிக்காமல் நான் கூறுவதை மட்டும் கவனமுடன் கேள். எது வேண்டாமா, எது வேண்டுமானாலும் நடக்கட்டும், என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும். எதுவரை போகின்றதோ அதுவரை போகட்டும். இப்போது நடப்பதையெல்லாம் பார்த்து பயந்து விடாதே. இப்போது நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து எந்த முடிவுக்கும் வந்துவிடாதே என் சொல்லமே. இன்றல்ல, நேற்றல்ல, பல ஜென்மங்களாக உன்னை நான் பார்த்து வருகிறேன். உனக்கு எது சிறந்தது என்று எனக்கு நன்றாக தெரியும் என் சொல்லமே. உன் பாதையை நீ மறந்தாலும் நான் உன்னை சரியான வழியில்தான் செல்ல வைக்கிறேன். என் அனைத்து சோதனைகளும் உன் மனவேதனைகளும் இன்றுடன் உன்னை விட்டு மறையப் போகிறது. ஆம் சொல்லமே, உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போலத்தான் அமையப் போகிறது. இது சாயப்பாவின் சத்திய வாக்கு, வேத வாக்கு. உனக்கு இப்போதெல்லாம் ஒரு நாள் போவது ஒரு யுகமாக போகிறது என்று என்னிடம் புலம்பி தவிக்கின்றாய். நான் இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்திருக்கிறேன் தெரியுமா? உன்னை போன்ற எத்தனை பேர் வந்தார்கள், போனார்கள், ஏன் இனியும் கூட வரத்தான் செய்வார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் கூட இப்படித்தான் உன்னை போல புலம்பி தவித்தார்கள். ஆனால் ஒரு சிலரோ எல்லாவற்றையும் எதிர்த்து போராடி என் துணை கொண்டு கர்மாவை கழித்து நின்றார்கள். புலம்பிக் கொண்டு ஓடி ஒளிந்தவர்கள் இன்னும் புலம்பிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆனால் அதை எதிர்த்து நின்றவர்கள் என் துணையோடு மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள். ஆம் செல்லமே, நீயும் தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஓடி ஒளியாதே. தைரியமாக எதிர்த்து போராட பழகு. இந்த ஜென்மத்தின் கடமைகளை அனைத்தையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்துவிடு. அதற்காக எதிர்வரும் கஷ்டங்களை எதிர்த்து போராட மனதை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். முடியாத போதெல்லாம் உன் சாயப்பா நான் உன் அருகில் இருந்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். எப்போதும் என்னை நினைத்து கொண்டிரு. அது போதும். பூஜை செய்ய வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. நீ என்னை நினைத்தாலே போதும். மனதார நம்பி நினைக்க வேண்டும். அப்போது என் பலம் உனக்குள் ஊடுருவி உனது கஷ்டங்களை தவிடுபொடியாக்கிவிடும். உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் உனக்கு துன்பம் நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும். உனது விருப்பங்கள் நிறைவேற எப்போதும் என்னை நோக்கி பிரார்த்தனை செய்து கொண்டே இரு. எனது நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு, ஓம் சாய்ராம் என்று. உன் பிரச்சனையை உன் பிரார்த்தனை மூலமாகவே முடித்து வைப்பேன். ஏனென்றால் பிரார்த்தனைக்கு அவ்வளவு சக்தி உண்டு. நான் உன் வாழ்வில் நுழைவதற்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் எந்த அனுமதியும் தேவையில்லை. நான் நுழைவதற்கு கதவு எதுவும் தேவையில்லை. எனக்கு வடிவம் என்று எதுவும் கிடையாது. நான் எங்கும் எப்போதும் நிறைந்திருக்கிறேன். ஆம் சொல்லமே, தம்முடைய பாரத்தை என்மேல் போட்டுவிட்டு என்னுடன் ஒருவர் ஒன்றுவிட்டால் அவருடைய உலக சம்பந்தமான சகல விஷயங்களையும் நான் பார்த்து கொள்வேன். அப்படியாகத்தான் உன் வாழ்க்கையை என் கையில் எடுத்துக்கொண்டேன். என் செல்லமே, உனக்கு நன்மை செய்தே தீர வேண்டும் என்ற ஒரு முடிவிற்கு வந்துவிட்டேன். இது நாள் வரை உனக்கு நம்பகமான ஒரு நல்ல தகவல் தானே வர வேண்டும். அது இந்த அழகான நாட்களுக்குள், இன்னும் சில நாட்களுக்குள் அது உன் காதில் வந்து நல்ல செய்தி ஒன்று கேட்பாய். அதற்காக சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த அழகான அனுபவத்தை கடந்து கொண்டு இருக்கும் போது முன்னேறி செல்லும் மாற்றங்கள் உனது அதிர்வுகளில் தெரியும். ஆம் செல்லமே, இதனை தொடர்ந்து எல்லாம் தலைகீழாக மாறுவது போல் உனக்கு தோன்றும். இதனை நீ கருணையுடன் ஏற்றுக்கொள். அமைதியாக கடந்துவிடு. ஏனென்றால் நீ சமாளிப்பாய் என்ற எண்ணத்தில் தான் இதை அளிக்கின்றேன் உன் சாயப்பா.
ஆனால் எந்த காரண காரியமும் இல்லாமல் நடக்காதுதானே? இதையே நீ சமாளித்து வெளியே வந்துவிட்டானால் உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும். நிச்சயமாக மிகப்பெரிய நன்மைகள் உன்னை தேடி வரும். நிச்சயமாக சுபமான நிகழ்வுகளும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும் சுப நிகழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் நடக்கும். நிச்சயமாக ஒவ்வொரு முறையும் உன் முயற்சி தோல்வியடையும் போது உன் மனம் சோர்ந்து விடுகிறது. இனிமேல் புது முயற்சிகள் எடுப்பதற்கு தயங்கிக் கொண்டும் இருக்காதே. இது நடக்குமா அல்லது மீண்டும் தோல்வி அடையுமா என்று தயங்கிக் கொண்டே இருக்கிறாய். இப்போது சொல்றேன், கேட்டுக்கோ என் செல்லமே. இனி நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் நிச்சயம் வெற்றி வரும். எந்த தயக்கமும் இல்லாமல் உன் முயற்சிகளை கையில் எடு. நீ செய்யும் முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இரு. வெற்றி உனக்கே, வெற்றி நிச்சயம். நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும். ஆம் செல்லமே, காலங்கள் கடந்து கொண்டு இருக்கிறதே, இன்னும் நமக்கான நேரம் வரவில்லையே என்று கவலையோடு இருக்கிறாய். நடக்காமல் போய்விடுமா, ஒருவேளை இழந்து போய்விடுமா என்றெல்லாம் மனதை போட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய். இப்போது நடக்கும் இந்த சூழ்நிலை உன்னை குழப்பிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, என் பிள்ளையாக உருவெடுத்தவின் நீ எதையும் இழக்க மாட்டாய். உன் மனம் விரும்பும் எதையும் இழக்கச் செய்ய மாட்டேன். உன்னை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் பார்த்து கொள்வது உன் சாயப்பாவின் பொறுப்பு என்று அந்த பொறுப்பு ஆனவின் உன் மனம் விரும்புவதை உன்னிடமிருந்து பிரிப்பேனா அல்லது பறித்துத்தான் விடுவேனா? உனக்கு ஏற்படுகின்ற இந்த சூழல்களை எல்லாம் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் மனதில் இருக்கும் வழிகளும் மற்றவர்களும் உனக்கு எதிராக அம்புபோல் பாயச் செய்யும் அவர்களது வார்த்தைகளும் எல்லாமே பயனில்லாததுதான். நீ எதற்கும் பதில் பேச வேண்டாம். அந்த சூழ்நிலைகளில் என் அப்பா எனக்கு இருக்கிறார், என் சாயப்பா எனக்கு இருக்கிறார் என்பதை மட்டும் திடமாக நம்பு. நிச்சயம் உன்னை நான் செம்மையாக்குவேன். உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உனக்கு துயர் துடைக்க வந்துள்ளேன். நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது. இழந்ததை எல்லாம் திரும்ப பெறப்போகிறாய். மீட்டும் உன்னிடம் தரப்போகிறேன். இனி மேற்கொண்டு எதையும் நீ இழக்க மாட்டாய். ஆம் செல்லமே, என் மனதை புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்று, எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார்கள் என்றும், எப்படி இந்த பிரச்சனைகளை கடந்து வெற்றி வரப்போகிறேன் என்றும் கண்ணீர் மல்க என் பாதங்களில் விழுந்து அழுது கொண்டிருந்தாய். சற்று பொறுமையாக இரு. உனக்கு வேண்டியதை செய்ய உன் சாயப்பா நான் இருக்கும் போது எதற்காக நீ கலங்குகிறாய்? இதோ தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து உனக்கு வேண்டியதை தந்து வழி நடத்தி சொல்லவே உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நீ விரும்பிய தோற்றத்தில் உன் கண்முன்னே தோன்றுவேன். உன்னை பாதுகாத்து வழி நடத்தி செல்வதை என் தலையாய கடமையாகும். எனவே அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதே. வாழ்க்கையை சிறப்பாக போகும். உன் வாழ்க்கையை தொலைத்து விடாதே. பதறிய காரியம் சிதறிப்போகும். நிதானமும் பொறுமையையும் உன் நிச்சயம் தேவை. ஆகவே உனது பிரச்சனைகளுக்கெல்லாம், உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு உனக்கு சாதகமாக, நீ விரும்பியது போல சுபமாக முடியும். யார் மூலம் நடக்கும் என்பதை பற்றியெல்லாம் நீ ஆராயாதே. எந்த நொடியிலும் அற்புதம் நிகழும். கடைசி நேரத்தில் கூட அற்புதத்தால் உன் வாழ்க்கை அடியோடு மாறும். எனது இந்த வாழ்க்கை கேட்டு நம்பிக்கையோடு தைரியமாக இரு. உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.